வணக்கம் நண்பர்களே, ஆயிரத்தில் ஒருவன் ஹிடன் டீட்டெயில்ஸ் பாகம் இரண்டு. ஏற்கனவே பாகம் முன்னில் சொன்ன மாதிரி ஆயிரத்தில் ஒருவன் சம்மந்தப்பட்ட நிறைய ஹிடன் டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட நிறைய காணொலிகள் வந்துருச்சு. இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் இந்த விஷயங்கள் சொல்லாமல் விட்டுட்டாங்களே, இது நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணின விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அந்த காணொலிகளில் இதை சொல்லியிருக்கலாம், சப்போஸ் நான் சரியாக கவனிக்காமல் கூட விட்டுருக்கலாம், இல்லைனா இந்த விஷயங்கள் சொன்ன வேற காணொலிகள் வந்திருந்து நான் அதை பார்க்காமையும் விட்டுருக்கலாம், எப்படி வேணால் நடந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து இதை சொல்லியிருந்தா நல்லா இருக்குமேனு நான் யோசிச்சு எனக்கு பட்ட விஷயங்களை மட்டும்தான் இதில் சொல்கிறேன். மற்றபடி மற்ற காணொலிகளில் இருக்கிற விஷயங்கள், ஏற்கனவே அவங்க சொன்ன விஷயங்கள் எதுவும் இதில் வராது. வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். முதல் காணொலியில் ஏழு தடைகள் பற்றி பார்த்தோம். அடுத்து அவங்க அந்த கிராமத்துக்குள்ளே போயிடுறாங்க, அங்கே அந்த பாட்டு வருது, உண்மையில ஆசைதான் பாட்டு. அந்த பாடலில் கார்த்தி ஒரு வீட்டில் டான்ஸ் ஆடிட்டு வர மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே ஒரு விநாயகர் சிலை, சில அந்த சூரிய வடிவ இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விநாயகர் சிலை வந்து கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் கட்டும் பொழுது ராஜேந்திர சோழன் அவர்கள் வடநாட்டு பக்கம் படையெடுத்து போய் அந்த கங்கை நீரை தங்க குடங்களில் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல அவர் கும்பாபிஷேகம் பண்ணி கோவில் கட்டினார். அப்படி வடநாட்டுக்கு போயிட்டு வரும்போது அங்கே இருக்கிற மன்னர்களோட சண்டை போட்டு அவங்க கிட்ட இருந்த எடுத்துட்டு வந்த விநாயகர் சிலை தான் அது. பாலர் மரபினர் அப்படிங்கிறவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு வந்த நர்த்தன கணபதி தான் இந்த விநாயகர் சிலை. பாண்டியர்கள் அவங்க கிட்ட இருந்து கைப்பற்றின அந்த மீன் சின்னம், அந்த குலதெய்வ சிலையை மட்டும் எடுத்துட்டு போலீங்க. இவங்க போருக்கு போன இடத்துல நிறைய அடையாளங்கள், முக்கியமான ஆபரணங்கள்லாம் எடுத்துட்டு வந்துருப்பாங்க பாத்தீங்களா, அது எல்லாத்தையுமே தான் கூட எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கறதான் இந்த காட்சி நமக்கு காட்டுது. இன்னைக்கும் அந்த கணபதி சிலை பாத்தீங்கன்னா கும்பகோணம் நாகேஸ்வரன் கோவில்ல வழிபாட்டுக்கு இருக்குது, நம்ம போனாலும் பார்க்கலாம். அடுத்தது அந்த கிராமத்துல பல இடங்கள்ல சிவபெருமானுடைய சிலை, நந்தி பெருமானுடைய அந்த வாகனம், அந்த சிலை, நடராஜர் சிலை, நடராஜர் புடைப்பிச்சிருப்போம்னு நிறைய இருக்கும் நம்ம பார்த்திருப்போம். ஆனா அவங்க சோழர்கள் அந்த வடிவங்களை மட்டும் வடிக்கல. தாய் தின்ற மண்ணை பாட்டுல பாத்தீங்கன்னா கூட அந்த நடனமாடுற அந்த சபையில கூட நடராஜர் சிலை அவங்க இருக்கும் மூலையில, அது நமக்கு காமிச்சிருப்பாங்க. அவங்க நடராஜர் சிவலிங்கம் வடிவத்தை மட்டும் பெருமளவுல வெடிக்கல, சிவனுடைய மற்ற அவதாரங்களையும் அங்கங்க வடிச்சு வச்சிருப்பாங்க, அதை நமக்கு தெளிவா அங்கங்க காட்டியிருப்பாரு. இந்த புகைப்படத்துல பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்களேன், அந்த தூண்ல சிவனும் பார்வதியும் பசு மேல உட்கார்ந்துருக்கிற பசுபதிநாதர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிவபெருமான் பார்வதியோட சிலையை வடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல குகைக்குள்ள பாத்தீங்கன்னா சிவனுடைய ருத்ர தாண்டவங்களின் ஒரு தாண்டவம், அந்த தாண்டவத்தோட வடிவத்தை புடைப்பு சிற்பமா இங்க வடிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முதல் சிலை வந்து கைலாசபதி அப்படிங்கிற சிவபெருமானுடைய அந்த கங்கை சடையிலிருந்து வெளியே வர்ற அந்த வடிவத்தை வடிச்சிட்டு இருக்காங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா அவருடைய நடனம் ருத்ர தாண்டவத்துல இன்னொரு வகை நடனத்தை செதுக்கிக்கிட்டு இருக்காங்க. சோழர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நாட்டிலையும் சரி, அவங்க பிடிக்கிற நாட்டிலையும் சரி, அங்க இருக்கிற மதத்தை அவங்க எந்த விதத்திலையும் கொச்சப்படுத்தல, அடக்கல, சைவ மதத்தை திணிக்கல. நீ உன் மதத்தை ஃபாலோ பண்ணு, நான் என் மதத்தை ஃபாலோ பண்றேன், உன்னுடைய ஆட்சி என்னுடைய கட்டுப்பாட்டு கீழே அப்படிங்கிற மாதிரி வச்சிருந்தாங்க. அப்ப அவங்க மற்ற மதங்களுக்கும் மதிப்பு கொடுத்தாங்க, மற்ற மத கோயில்களுக்கும் நிறைய திருப்பணி பண்ணிருக்காங்க. அவங்க கூட போனவங்க வெறும் சைவ மதத்தை பின்பற்ற சோழர்கள் மட்டும் போல, மற்ற மதத்தை பின்பற்றுறவங்களும் போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பெருமாளை கும்பிடுறவங்களும் போயிருக்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு புடைப்பு சிற்பம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ணர் சிலை பக்கத்துல பாத்தீங்கன்னா அதை ஒருத்தர் வடிச்சிட்டு இருப்பாரு. சைவம் மட்டும் இல்ல, வைணவ மதத்தை சேர்ந்தவங்களும் கூட போயிருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டுறாங்க. அடுத்த இந்த படம் பார்த்துட்டு இருந்த அந்த 10 வருஷம் முன்னாடி அந்த காலகட்டத்தில் ஒரு நண்பர் கேட்டாரு, ஏன் இப்படி பாத்திரம்லாம் செதறி கிடக்குது அப்படிங்கிற மாதிரி. இவங்களுக்கு முன்னாடி நிறைய அகழ்வாராய்ச்சிக்காரர்கள், நிறைய ஆராய்ச்சியாளர்கள் தேடி வந்திருப்பாங்கல்ல, வந்தவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த கேங்குக்கு அப்புறமே அந்த மிலிட்ரி இவங்க கார்த்தியோட கேங்கெல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த பாத்திரம் இதெல்லாம் எடுத்துட்டு ஆச்சரியமா அந்த தங்க பாத்திரம் எல்லாமே சேகரிப்பாங்க. அந்த மாதிரி வந்தவங்களும் எடுத்திருப்பாங்க. வெளியே அவங்க எடுத்துட்டு வரும்பொழுது அந்த சவுண்ட் ஃப்ரீக்குவன்சி, சோழர்களால் ஏற்படுத்தப்படுற அந்த சப்த அலையினால பாதிக்கப்பட்டு பாத்திரத்தெல்லாம் கீழே போட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு ஓடி இருக்கலாம், இல்ல அங்கேயே விழுந்து செத்து மக்கி மண்ணோட போயிருக்கலாம், எப்படி வேணா ஆயிருக்கலாம். சோ அந்த மாதிரி வர்றவங்க எடுத்துட்டு வந்து கீழே போடுற பாத்திரம்னா அங்கங்க செதறி கிடக்குது. அதைத்தான் இந்த இடத்துல நமக்கு நிறைய இடங்கள்ல பாத்திரம் செதறி கிடக்கிறத சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்துல சவுண்ட் ஃப்ரீக்குவன்சி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஓடி இருக்காங்க நிறைய பேரு, இது ஒரு ஆபத்தான இடம் தாங்கிறத கூட மறைமுகமா நமக்கு காட்டியிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த புளிச்சின்னங்கிறது வெறும் வால்ல, பதக்கத்துல, கேடயத்துல, அந்த சண்டை நடக்கிற மைதானத்துல மேல கொடியில அப்படின்னு மட்டும் இல்லாம புளிக்கு ஒரு மிகப்பெரிய கௌரவம் மாதிரி அவங்க கொடுத்திருந்தது என்னன்னா, இந்த மன்னரும் மக்களும் நின்று பேசிட்டு இருக்கிற சந்திக்கிற அந்த மேடை சந்திப்பு இருக்கு பாத்தீங்களா, மன்னர் மாடத்துல இருப்பார், கீழே இருந்து மக்கள் பேசுவாங்க, அது ஒரு பொதுவான மேடை. அந்த மேடையில கூட நாலு பக்கமும் புலி கம்பீரமா உட்கார்ந்துருக்கிற மாதிரி மிகப்பெரிய வடிவத்துல செதுக்கியிருப்பாங்க. நம்முடைய அசோகர் தூண்ல பாத்தீங்கன்னா நாலு பக்கம் சிங்கர்களை பாத்தீங்களா, அது போல
புலி இந்த தூணை சுத்தி நாலு பக்கம் கம்பீரமா உட்காந்துருக்கிற மாதிரி செதுக்கி இருப்பாங்க. புலி சின்னத்தை அவங்க வந்து மிக பெரிய அளவுல கௌரவமா நினைக்கிறாங்கிறத இது குறிக்குது. அடுத்தது இந்த கதவுல குமிழ் மாதிரி இருக்கிற வடிவமைப்பு பாத்தீங்கன்னா, இப்பவும் பழங்கால கோவில்களுக்கு போனீங்கன்னா இரும்பு மரக்கதவுல இந்த குமிழ் அமைப்பு இருக்கும். அப்ப போர் காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா கருங்கல் சுற்றுச்சுவர் தானே, அதை அவ்வளவு சீக்கிரம் இடிக்க முடியாது, முதல்ல கதவை தான் இடிக்க வருவாங்க. அப்படி இடிக்க வரும்போது அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கணும், கொஞ்ச நேரமா ஒரு தடையை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த குமிழ்கள் வச்சது. சரியா இடிக்க முடியாது, முதல்ல வீரர்கள் போய் இடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் யானைகள் போர்க்களத்துல வந்ததுக்கு அப்புறம் யானையை இடிக்க விட்டாங்க. அப்பவும் யானைக்கு காயங்கள் ஏற்பட்டது. யானைக்கு முன்னாடி இந்த தங்க படாம் மாதிரி எல்லாம் போட்டு பாதுகாப்பா உலோகத்துல செஞ்ச படாமெல்லாம் போட்டு அனுப்பிச்சும் அதையும் தொலைச்சுது, யானையாலையும் இடிக்க முடியல. அதுக்கப்புறம் மரங்களை வெட்டி இடிச்சு உடைக்க ஆரம்பிச்சாங்க, மரக்கட்டைகளை போட்டு பத்த வச்சிருவாங்க. அப்புறம் மரக்கதவுகளுக்கு பதிலாக இரும்பு கதவுகள் வர ஆரம்பிச்சுது, அப்புறம் எரிக்கவும் முடியல. இந்த மாதிரி போர்ல நிறைய முறைகள் மாறி மாறி, இது இல்லைன்னா அது, அது இல்லைன்னு ட்ரை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகளும் அதிர்த்து மாறிட்டே இருந்திருக்கு. இந்த குமிழ் வைக்கிறத வந்து சோழர்கள் காலத்துல தான் முதல் முதல்ல ஏற்படுத்தினது. ஸோ அதை வந்து அவங்க அங்க போயும் அதை அதே நடைமுறையை கடைபிடிச்சிட்டு இருக்காங்கிறத காட்டுறாங்க. அடுத்தது இந்த வானவியல் சாஸ்திரப்படி சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் வரும்பொழுதே சில கெடுதல்கள் தீய சக்திகள் ஆட்டம் போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ரெட் மூன் ப்ளூ மூன் வித்தியாசமா வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமா கெடுதல்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோழர்களுக்கும் விண்வெளி அந்த ஜோதிடத்துல ரொம்ப நம்பிக்கை உள்ளவங்க தான். இந்த ரெட் மூன் ப்ளூ மூன் விஷயங்களை செல்வராகவன் நமக்கு அங்கங்க படத்துல காமிச்சிருப்பாரு. இதன் மூலயமாவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, அவங்க ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக போறாங்க அப்படிங்கறத மறைமுகமா சொல்லியிருப்பாரு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ரீமாசன் இந்த இடத்துல அந்த தாய் தின்றமனை பாட்டு முடிஞ்சு ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து சோழ தூதுதான், உங்களை கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன்னு ரொம்ப அழுது அடமுடிச்சு ஒரு சோகமா, நான் ரொம்ப அப்பாவி அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. மன்னரும் அதை நம்பிடுவாரு. அந்த இடத்துல ஒரு யானை சிற்பமும் அதே மாதிரியே உட்காந்துருக்கிற ரீமாசன் சிற்பத்தையும் அந்த ஆங்கிள் வச்சிருப்பாரு செல்வராகவன் அவர்கள். எதுக்காக அப்படின்னா, யானையை வந்து காட்டுல இருந்து பிடிச்சிட்டு வந்து பழக்கப்படுத்தும் போது பல கொடுமைகள் பண்ணுவாங்க. அது கும்கி ஆகிறதுக்குள்ள இல்ல கோவில் யானை ஆகிறதுக்குள்ள செத்து நூலாய் அந்த அவளாயும், அதுக்கு அந்த யானை செத்துடலாம் அப்படிங்கிற கட்டாசியா ரொம்ப கொடுமை தாங்க தான் அது ஒத்துக்கும், ஒரு பாகனை ஏத்துக்கும். அந்த மஸ்து நீர் மதம் பிடிக்கிற காலகட்டத்துல மொத மொத அந்த பாகனை தான் அந்த யானை தேடும். அவடைய மாட்டினடி வாடி சட்னி ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பாகனை தான் முதல்ல தேடும். அதே மாதிரிதான் ரீமாசென்னும் ரொம்ப கெஞ்சு கூத்தாடி என்னென்னமோ பண்ணி அழுது ரொம்ப அமைதியா நல்லவங்களா மாதிரி காட்டிக்கிறாங்க. அந்த யானைக்கு பண்ண கொடுமை மாதிரி பாண்டியர்களுக்கு சோழர்கள் பழசா அந்த அந்த காலத்துல பண்ண கொடுமைகள் அவங்க மனசுல இன்னும் இருக்குது. ஆனா பழக்கப்படுத்தப்பட்ட யானை எப்படி அமைதியா இருக்கும் அந்த மாதிரி ஒரு அமைதியான நிலையில தான் அவங்க நடந்துக்கிறாங்க. ஆனா அந்த யானைக்கு மதம் முடிச்சா எப்படி அது தேடி போய் கொள்ளுமோ அதே மாதிரி இந்த ரீமாசென்னுக்கும் மதம் பிடிக்கும், அவளும் சோழர்களை அழிக்கத்தான் போறா அப்படிங்கறதையும் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருப்பாரு. அடுத்தது நிறைய பேர் கவனிச்சிக்கலாம்னு தெரியல, நாடோடிகள் படத்துல வந்த அபிநயா அவங்க இதுல நடிச்சிருப்பாங்க அரசியா. அவங்களுடைய முதல் படம் இதுதான் நினைக்கிறேன். இந்த படம் வந்த காலகட்டத்தில் இந்த படம் பெருசா பேசப்பட்டிருந்தாலும் இவங்களை யாரும் பெருசா பேசியிருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த படத்துல அவங்களுக்கு வசனம் இல்ல, இவங்க வந்து அப்பியரன்ஸையும் அவ்வளவு சீக்கிரம் யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. கூட இவங்க அபிநயா தானான்னு டவுட்டா இருந்து அந்த படம் முடிஞ்சோடனே எண்டு ஸ்கிரீன் கார்டு போடுவாங்க பாத்தீங்கன்னா, அதுல எல்லாம் போய் பேர் செக் பண்ணி பார்த்தேன், அவங்க அபிநயா தான். பழம்பெரும் பாடகர் பெரிய பாடகர் திரு பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்கள் இந்த படத்துல ஒரு பாட்டு பாடியிருப்பாரு. ஆனா அந்த பாட்டு படத்துல வரல. அந்த பாடல் கேட்டு பாருங்க, பெண்மானே அப்படிங்கிற பாட்டுல கடைசியா பொன்னார் மேனியனேங்கிற ஒரு பகுதி தனியா வரும், அதுல அவர் பாடியிருப்பாரு. அந்த பாடல் முழுக்க முழுக்க தாய் தின்ற மண்ணே பாடல்ல உபயோகப்படுத்தின தமிழ் வரிகளோட மிகவும் பழமையான ரொம்ப ஆழமான தமிழ் வரிகளா பயன்படுத்தியிருக்காரு திரு வைரமுத்து அவர்கள். நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பா அந்த பாட்டை கேட்டு பாருங்க. இன்னொரு விஷயம் நான் அட அப்படின்னு எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, இதுல ரீமாசன் அவங்களுக்கு டப்பிங் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள். ஆச்சரியமா இருக்கா, எனக்கு கூட அப்படிதான் இருந்தது, ஐஸ்வர்யா தனுஷ் அவங்களோட வாய்ஸ் அது அப்படின்னு. நான் ரீமாசன் ஜெல தமிழ்ல பேசியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. அதன் பிறகு இந்த படம் பார்த்துட்டு இருந்தப்ப தியேட்டர்ல நிறைய பேர் குறை சொல்லிட்டே இருந்தாங்க, இது நல்லால அது நல்லா இது புரியல. அப்ப என் நண்பர் ஒருத்தர் கூட சொன்னாரு, இவ்வளவு அட்வென்ச்சரா நடந்துட்டு இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவன் பார் ஃபுட்பால் எடுத்துட்டு போய் விளையாண்டுட்டு இருக்க, சீன் எல்லாம் தேவையாடா, இந்த மாதிரிலாம் படம் எடுத்த வேண்டாம் பாப்பா அப்படின்னா. அது எனக்கு இப்பதான் புரியுது, கார்த்திக்கும் அந்த குழுவினருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இடத்துக்கு தான் தன்னை கூட்டிட்டு போறாங்கிறது அவங்களுக்கே தெரியாது. அவங்களே ஏதோ சாதாரண தோன்ற வேலை அப்படின்னு சொல்லிட்டு தான் வர்றாங்க. இதை ஒரு ரீமாசன்ல ஒரு ரீமாசன் கிட்ட ஒரு காட்சியில கார்த்தி அவர்கள் பேசுற மாதிரி கூட செல்வராகவன் வச்சிருப்பாரு, இவ்வளவு ஆபத்திற்கு நீங்க சொல்லவே இல்லை, ஏதோ தோன்ற வேலைன்னு தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அவங்க ஆரம்பத்துல காட்டும் போதே ஒரு ஜாலியா பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே விளையாண்டுகிட்டு வேலை செய்யற ஒரு குரூப்பா தான் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஓய்வு நேரத்தில் நம்ம விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட அவங்க கொண்டு வந்திருக்கலாம். அவங்களுக்கு இவ்வளவு ஆபத்திற்குன்னு தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டாங்கல்ல, அவங்க விளையாடலாம் தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா விதி அவங்களை இங்க வச்சு விளையாடு விளையாடுன்னு விளையாடுதுன்னு அவங்களுக்கு என்ன தெரியும் பாவம். நான் ஆயிரத்தில் ஒருவன் படம் பார்த்த வரைக்கும்
ஆயிரத்திலூறு ஹிடன் டீட்டெயில்ஸ் வாட்ச் பண்ண வரைக்கும் இந்த விஷயங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும், ஏன் சொல்லாமல் விட்டாங்க அப்படின்னு நான் கவனித்த விஷயங்களை மட்டும்தான் அதில் சொல்லியிருக்கேன். மற்றபடி மற்ற விவரங்கள்லாம் மற்ற ஐடன் டீட்டெயில்ஸ்ல எல்லாம் போட்டு பிரித்து மீஞ்சி எடுத்துட்டாங்க. அதனால் அதெல்லாம் நான் மறுபடியும் சொல்லணும் விரும்பலை. இதெல்லாம் சொல்லியிருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு விடுபட்டு போன விஷயங்களாக எனக்கு பட்டதை நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றின உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இதுலேயும் விடுபட்டு போன ஏதாவது ஒரு சின்ன ஐடென்டிட்டியல்ஸ் இருந்துச்சுன்னா கருத்து பதிவு பண்ணுங்கள், அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். வழக்கம் போல் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.